हेलो फ्रेंड्स अस्सलाम वालेकुम वेलकम टू काफेमी रेसिपी இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி என்னன்னா ஒரு சம்மர் ட்ரிங்க் தான் இப்ப அடிக்கிற வெயிலுக்கு ரொம்ப ரொம்ப ஆப்டான ஒரு ரெசிபி அதாவது நம்ம ஆர்டிஃபிஷியலா இதல எந்த கலர்ஸும் சேர்த்த போறது இல்ல கடையில வாங்கி எந்த ஜூஸ் ரெடிமேட் ஜூஸ்லாம் விக்குதுல அந்த மாதிரி கிடையாது பின்ன நம்ம வீட்ல வழக்கமா குடிக்கிற மாதிரி ஃப்ரூட் ஜூஸும் கிடையாது இது ரொம்ப 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 டிஃபரண்டான ரெசிபி எல்லாரோட வீட்ல இருக்கிற பொருளை வச்சு நான் செஞ்சு காட்ட போறேன் அதாவது சமையலுக்கு வச்சிருப்போம்ல மளிகை பொருளை அதை வச்சு இன்னைக்கு ஒரு ஜூஸ் உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் ரொம்ப குயிக்கா பண்ணிரலாம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க நான் இப்போ ஒரு டம்ளர் எடுத்துக்கேன் கிளாஸ் டம்ளர் அதுல சக்கரை பாகு அதாவது நம்மளோட வெல்லம் இருக்குல்ல ஜாங்கிரி அத வந்து தண்ணியில கரைச்சு எடுத்துக்கேன் அத வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம் வேணும்ங்கற அளவுக்கு சேர்த்துக்கோங்க அவங்கவங்க சுகருக்கு தக்கன மாதிரி நெக்ஸ்ட் வந்து புளி இருக்குல்ல நம்ம வீட்ல புளி இருக்குல்ல அந்த புளியை வந்து நல்லா கரைச்சு எடுத்து வச்சிருக்கேன் அத உள்ள சேத்திடலாம் நெக்ஸ்ட் நான் கொஞ்சம் கொஞ்சமா குட்டி குட்டியா லெமனை கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த மாதிரி அத உள்ள போட்டுறலாம் நெக்ஸ்ட் சுக்கு பவுடர் அதாவது காஞ்ச இஞ்சியோட பவுடர் அதுதான் வந்து சுக்குன்னு சொல்றோம் அந்த பவுடர் வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு இல்ல உங்க கிட்டற வந்து அந்த மாதிரி சுக்கு பவுடர் இல்லன்னு சொன்னீங்கன்னா நீங்க வந்து ட்ரை நம்மளோட பச்சை இஞ்சியை வந்து நீங்க சுரகி போட்டுக்கலாம் அந்த மாதிரியும் போடலாம் இப்ப அத போட்டுக்கறேன் நெக்ஸ்ட் வந்து ஏலக்காய் தூள் ஒரு பிஞ்ச் அளவுக்கு அதையும் சேர்த்துக்கறேன் நெக்ஸ்ட் இதுல வேணும்ங்கறவங்க தேவைக்கு தக்கன மாதிரி ஐஸ் கியூப் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு 4 ஐஸ் கியூப் சேர்த்தறேன் நெக்ஸ்ட் ஒரு பாதி லெமனை புளிஞ்சி விட்டுக்கறேன் நெக்ஸ்ட் கோல்ட் வாட்டர் சேர்த்துக்கறேன் பாருங்க அவ்ளோதான் நம்மளோட இப்போ ஒரு mix பண்ணிலாம் நம்மளோட ஜூஸ் பக்காவா ரெடி ஆயிருச்சு இப்போ அதை டேஸ்ட் பண்ணி பார்த்தறலாம் டேஸ்ட் உண்மையிலேயே ரொம்ப சூப்பரா இருக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப 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 ஈஸி மெத்தட் ரொம்ப நேச்சுரலும் கூட பாருங்க நம்ம ஜூஸ் எவ்வளவு சூப்பரா ரெடி ஆயிருச்சுன்னு வேற லெவல்ல இருக்கும் டேஸ்ட் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஏனா எல்லார் வீட்லயும் இந்த பொருள் இல்லன்னு சொல்லி சொல்லவே முடியாது எல்லார் வீட்லயும் ஃப்ரூட்ஸ் இருக்கும்னு சொல்ல முடியாது நம்ம இந்த கடையில் ஆர்டிஃபிஷியலா விக்கிற மாதிரி இந்த பழங்க ஸ்குவாஷ் ரசனா அப்படி இப்படின்னு எல்லாருனாலையும் அதை அஃபோர்ட் பண்ணி வாங்க முடியாது அப்படி இருக்கவங்க வீட்ல இருக்க சமைக்கிற பொருளை வச்சு சூப்பரான ஒரு ட்ரிங்க் ரெடி பண்ண முடியும் அதுதான் உங்களுக்கு நான் பண்ணி காமிச்சிருக்கேன் இது வந்து ராஜாங்க காலத்துல இதுக்கு பேர் வந்து பானகம் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களோட விருந்துல இந்த ஜூஸ் இல்லாம இருக்காது அதே மாதிரி அப்ப இருக்கிற ஏழைங்கள்லாம் வந்து அவங்க வீட்டுல இருக்கிற பொருளை வச்சே ஒரு ஜூஸ் ரெடி பண்ணி குடிக்கணும் குழந்தைங்க ஆசைப்பட்டாங்கிறதுக்காக இந்த ஜூஸை ரெடி பண்ணியிருக்காங்க ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் அதே மாதிரி இந்த வெயில்ல வர ஒத்த தலைவலி அந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே இருக்காது ஏன்னா நம்ம இஞ்சி சேர்க்குறோம்ல அது வந்து அந்த சுக்கு வந்து உங்களுக்கு அதை எல்லாமே க்யூர் பண்ணி கொடுக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பரான ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வெயிலில் விளையாடிட்டு வர குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு நேரம் கொடுங்க ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது கொடுத்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிக்கலனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இதே மாதிரி ரொம்ப ரொம்ப யூனிக்காக டிஃப்ரெண்ட்டான ரெசிப்பியில் நான் மறுபடியும் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்